அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக எப்படி பண்ணுறது, அதாவது நிலைத்தன்மை மாறாமல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன இருக்குன்றதையும் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி ஒன்று இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் உங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை நிலைத்தன்மை மாறாமல் கொண்டுட்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், உணவு முறைகளில் சொல்லும்போது பரோட்டா சாப்பிட்றது கெட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்மளால் வந்து ஸ்கிப் பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என்றைக்கோ ஒரு நாள் கூட சாப்பிட்றது அது தவறான விஷயந்தான். ஆனால் அதை வந்து உள்நோக்கி நம்ம பார்க்காம, என்றைக்கோ ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்றோம், அதனால் சாப்பிட்றதுல என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு சாப்பிட்றவங்க ஏராளமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பரோட்டாவை விடணும்னு நினைக்கிறத விட அதுக்கு பதிலாக நல்ல பொருளாக நம்ம என்ன உள்ளே போடலாம், என்ன உணவை வந்து உள்ளே சேர்க்கலாம் அப்படின்றத யோசிங்க. இப்போ அந்த வந்து ரொம்ப பசி இருக்குது, டெம்ப்டிங் இருக்குது, கிரேவிங் இருக்குன்னும் போது தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ஜங்க் ஃபுட்டெல்லாம் தேடி போகிறோம். ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை பிடிக்காத ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், அந்த உணவை வந்து நம்ம சேர்க்க போகிறோன்றதை மனசில் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா தான் வந்து நீங்கள் பரோட்டாவை விடுறதை பற்றி யோசிக்கணும் செய்யணும். நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். பரோட்டானா எக்ஸாக்ட் பரோட்டா அப்படி கிடையாது. சொல்லணும்னா டீ, காஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் என்னுடைய வீடியோவில் வந்து இந்த மாதிரி பதிவுகளை நான் கொடுத்துருக்கேன். நான் எப்படி 10 வருஷமாக இப்படி நிலைத்தன்மை மாறாமல் பண்ணுறேன்றதுக்காக தான் வந்து ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, என்னென்னா நீங்கள் எப்படி தினமும் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. என்னால் வந்து நார்மல் ஃபுட்டு, இப்போ நான் வீட்டில் என்ன எல்லாருக்கும் செய்து தரணும் அதையே வந்து என்னால் வந்து தினசரி சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு வந்து பழகிடுச்சு இந்த உணவு முறைகள். இது நல்லதுன்றதை விட எனக்கு பழகிறதுனால என்னால் இப்படி தான் சாப்பிட முடியுது. ஸோ அந்த ஹேபிட் எடுத்துட்டு வந்ததுனால தான் என்னால் நிலைத்தன்மை மாறாமல் ஒரு விஷயத்தை பண்ண முடியுது. ஸோ உங்களாலேயும் முடியும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், இந்த உணவு முறைகளை பழக்க வழக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும், நம்ம வந்து வாக்கிங் போகணும், இந்த மாதிரி இருக்கணுன்றத நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. நினைக்கிறத நிறுத்திட்டு செயல்படுத்த ஆரம்பிங்க. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்கன்னா சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, அது வந்து உங்களால் இப்போவே பண்ண முடியாது, உடனே செய்ய முடியாது. அதை வந்து நிலைத்தன்மை மாறாமல் எப்படி கொண்டுட்டு வரணும்னா, மாதம் ஒரு முறை சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணலாம். அதே மாதிரி வாரம் ஒரு முறை, அப்புறம் வாரத்தில் இருமுறை, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தினசரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகவும் இருக்கணும், அதே சமயத்துக்கு நீங்கள் அதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து பதிவிடுறேன். சரி, வாங்க வீடியோவில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன்றத சொல்கிறேன். கற்றாழை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 7 முறை அலசிட்டு, குல்கந்து வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ரோஜா இதழ்களும் தாமரை இதழ்களும் கொண்டு செஞ்சது தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதனுடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, உடல் சூடை வந்து தணிக்கும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும், கொழுப்புகளை, கெட்ட கொழுப்புகளை வந்து நல்லா கரைக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து சாப்பிட்றேன். எனக்கு வந்து இப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சூடு உஷ்ணம் அதிகமாக இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கத்தாழையை எடுத்து 7 முறை அலசிட்டு இந்த குல்கந்த அது கூட சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் இதை நான் சாப்பிட்டேன். எப்பயுமே நான் வெறும் வயிற்றில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கிளாஸ் வந்து ஏதாவது மூலிகை நீர் இல்லை வெறும் தண்ணி எதையாவது குடிச்சிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி உணவுகளை எடுப்பேன். இது எடுக்கிறதுனால என்னாகும்னா, உடலில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகும். வெறும் வயிற்றில் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.